ஒரு சென்ட் வந்து 599,000 ரூபா இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் கொடுத்து நம்ம அந்த ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை ட்ரீ பிளான்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 700 மரம் பிளான் பண்ணியிருக்குதுங்க. 700 மரம் 20 ஏக்கராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 பிளான்ஸ் நம்ம வச்சிருக்குதுங்க. அதேமாதிரி ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 அடி 33 அடி 30 அடி தான் நம்ம கொடுத்துருக்குது. மெயின் ரோட் பேஸில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது, கரெக்டுங்களா? ஃப்ரீ புக்கிங் இப்போவே போயிட்டு இருக்கு. ஹலோ வாழ் வைக்கணும் ட்ரெலிமிஷன். ஸோ வீடோட நடந்துருப்பீங்க, அதாவது ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கும். அது நம்ம கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸில் பிளாட் சேல்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ப்ரீ புக்கிங் கூட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கரெக்டாக நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சத்தி மெயின் ரோட்டில் இருக்கிற கரியாம்பாளையம் முடிய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு இயற்கை சூழலோட ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ஸ்பெஷலான விஷயம் என்ன தெரியுங்களா, கரெக்டாக கரியாம்பாளையம் மெயின்லேருந்து 5 நிமிஷம் ட்ராவல் இந்த இடத்துக்கு நீங்கள் ரீச் பண்ணிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து ஏதோ காலடி எடுத்து வைக்கிற தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஸ்டேட் ஹைவேஸ் ரோடு பேஸில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ப்ராப்பர்ட்டி தான். பிரம்மாண்டம்னு சொல்கிறத விட இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி நல்ல ஒரு வியூவோட இயற்கை சூழல், அந்த தென்னந்தோப்பு அதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குங்க. நீங்கள் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் பாருங்கள். என்ன இதுங்கிற பார்த்தலாம் வாங்க. இப்போ நம்ம கூட இந்த ப்ராப்பர்ட்டியோட ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். சார், நம்ம ப்ராப்பர்ட்டி கரெக்டாக எந்த இடத்துல எக்ஸாக்டாக லொக்கேட் ஆயிருக்கு சார்? ப்ரோ, நம்ம ப்ராஜெக்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சத்தி ரோடுங்க. சத்தி ரோடு கரியாம்பாளையத்துலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குது. 5 கிலோமீட்டர், 5 நிமிஷம் ட்ராவல் பண்ணி வந்துடலாம். கரெக்டுங்களா? சூப்பர் சூப்பர். மெயினாக உள்ளே என்ட்ரா போதே பார்த்தேன், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியே ஏதோ ஒரு தென்னந்தோப்புக்கு நடுவில் ரொம்ப ஒரு இயற்கை சூழல் பார்க்கவே ரொம்ப ஒரு இயற்கை சூழல் ஒரு இடமா இருக்குது. எப்படி இந்த இடத்த பிடிச்சிங்க சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் ஹைவே மேலே அமைஞ்சிருக்குதுங்க. ஸ்டேட் ஹைவே மேலே? ஆமாங்க, ஸ்டேட் ஹைவே. இது பெஸ்ட் ரூட் தாங்க. ஓகே, உங்களுக்கு காரமடை டு கரியாம்பாளை மெயின் ரோடு. அமைதியான பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க நம்ம. அதனால என்னென்னா பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பிளே ஏரியாவாக இருக்கட்டும், அதேமாதிரி ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 அடி 33 அடி 30 அடி தான் நம்ம கொடுத்துருக்குதுங்க. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் ஹைவேஸ்க்கு இந்த ஹைவேஸ்க்கு டிஃப்ரென்ஸே தெரியாதுன்ற மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா தார் சாலை ரொம்ப பெரிய ஒரு தார் சாலை கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது சும்மா இந்த ஒரு 20 அடி தார் சாலை அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. எவ்வளோ அடி ப்ரோ? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது 40 அடி ரோடுங்க. மெயின் என்ட்ரன்ஸ் ஆர்ச்சிலேருந்து வர ரோடு வந்து 40 அடி ரோடுங்க. கட் ரோடு எல்லாமே 33 அடி 30 அடி ரோட்டில் கொடுத்துருக்காங்க. 30 அடி ரோட் கொடுத்துருக்கீங்க, கரெக்டாக. அதே மாதிரி ரோடோட ஏற்கனவே இந்த இடம் ஃபுல்லாக இயற்கையாக தான் இருக்குது. அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கமும் ஒரு 10 அடிக்கு ஒரு மரம் வச்சுருக்கீங்களே, ட்ரீ பிளான்டேஷன். அதை ட்ரீ பிளான்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 700 மரம் பிளான் பண்ணியிருக்குதுங்க. 700 மரம், 20 ஏக்கராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 பிளான்ஸ் நம்ம வச்சுருக்குதுங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த ஏரியா பயங்கரமான ஒரு நேச்சரான ஏரியா. நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதோ ஒரு ஊட்டி கொடைக்கானல் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் தான் நமக்கு இருக்குது. உண்மையாகவே நான் வந்து ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிற நினைக்காதே, நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தாலும் ஃபீல் பண்ணி பார்த்து நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான நேச்சர் அம்பியன்ஸாக கொடுத்துருக்காங்க. வேறு என்ன மாதிரியான ஸ்பெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, என்ன மாதிரி அமினிட்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க சார்? உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்குதுங்க. ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஈச் பிளாட்டுக்கு ஈச் பிளாட்டுக்கு வந்து நம்ம தனித்தனியாக பைப் லைன் வசதி. வாட்டர் டேங்க் எவ்வளோ லிட்டர் சார்? 60,000 லிட்டருக்கு. 60,000 லிட்டர். ஆமாங்க, அதான் எல்லாமே ஃபியூச்சரை பேஸ் பண்ணி பிளான் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக போட்டிருக்காங்க. இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வியூவோட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆம்பியன்ஸில் வந்து கொடுத்துருக்கீங்க, கரெக்டுங்களா? வேறு என்ன மாதிரியான? அதே மாதிரி ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிங்க. ட்ரைனேஜ், கரெக்டுங்களா? ஆமாங்க, ஒரு வீடு கட்டுறதுக்கு எப்படி போனாலும் வந்து கஸ்டமர் கேட்குறது வந்து ட்ரைனேஜ் இருக்கா? ட்ரைனேஜ் இருக்கு. அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்குங்க, சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்குதுங்க. ஈவி நம்ம உள்ள கொடுத்துருவோம். ஈவி லைன் கொண்டு வந்திருக்கீங்க, சோலார் ரெண்டுமே இருக்கு, ரெண்டுமே கொண்டு வந்துருவாங்க. சூப்பர் சூப்பர். அதாவது பேசிக்காக தேவையான விஷயத்தையும் தாண்டி ஃபியூச்சரை பேஸ் பண்ணி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியில் கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே லேண்ட் புக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பக்கத்தில் என்ன மாதிரியான ஒரு ஆம்பியன்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது? முக்கியமாக ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டல் வேணும் எதிர்பார்ப்பாங்க, ஸ்கூல் காலேஜஸ் இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் நம்ம பக்கத்தில் அமைஞ்சிருக்கா? நம்ம ஸ்கூல் காலேஜஸ் பக்கத்திலேயே அமைஞ்சிருக்குதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வைத்திகள் பப்ளிக் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், 2 to 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஹாஸ்பிட்டல் இருந்து எல்லாமே இருக்குது. 10 கிலோமீட்டரில் உங்களுக்கு
எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குதுங்க. ஏன்னா அதுதான் சொல்கிற பாருங்கள், மெயின் கரியாம்பாளையத்துலேருந்து நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல் தாங்க, அப்படியே ஏதோ ஒரு ஊருக்குள்ளே காட்டுக்குள்ளேன்ற மாதிரி விஷயம்லாம் கிடையாது. மெயின் ரோடு ஸ்டேட் ஹைவேஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட ரோட் பேஸிலிருந்தே இருக்குது. அதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டான விஷயமும் கூட. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது இங்கே என்ன மாதிரியான ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா பிளாட் அண்ட் சென்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கீங்க? அதுதான் முக்கியமான கேள்வி. நான் கூட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், கோயம்புத்தூர்ல யாருமே கொடுக்க முடியாத ஒரு விலைன்னு. என்ன விலை சார் ஆக்சுவலாக? ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இது 599 599, அதாவது ஒரு 5 லட்சம், ஒரு சென்ட் வந்து 599,000 ரூபா. இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் கொடுத்து நம்ம அந்த ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவில் பக்கத்துல எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஒரு 8 to 9 வரைக்கும் போயிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு, கரெக்டுங்களா பிரதர்? ஒரு சென்ட். ஆனால் நாம வந்து 5.7 கொடுத்துட்டு இருக்கீங்களா? அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பேஸாக ஒரு 599,000 ரூபா இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர்த்துனால ஃபுல் அமௌண்ட் கொடுத்து புக் பண்ண முடியாது பிரதர். அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ் மாதிரி லோன் ஃபெசிலிட்டிஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கீங்களா? ஆமாங்க ஆமாங்க, நம்ம பேங்க் லோன் டைப் எல்லா பேங்க்லையுமே நம்ம டைப் வச்சிருக்குதுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் வந்து ஒரு 5 lakhs இருந்தா நீங்க உங்க பிளாட் புக் பண்ணிக்கலாம். ஒரு பிளாட் பிளாட்னா எவ்வளவு சென்ஸ் வரும் ப்ரோ? அதுல பேசிக்கா 3 சென்ஸ்ல இருந்து இருக்குது. 3 சென்ஸ்ல இருந்து பிளாட் இருக்குது. அந்த பிளாட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் இருந்தது அப்படினா டவுன் பேமெண்ட் இருந்தாலே நீங்க புக் பண்ணிக்கலாம். கரெக்ட். அதே மாதிரி நீங்க வீடாவும் கட்டி கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா சைட்டா மட்டும் சேல்ஸ் பண்ணாம நம்ம ஒரு 10 வீடு இங்க பிளான் பண்ணி இருக்குது. ஓகேங்க. ஒரு 2 BHK 35 lakhsல இருந்து நம்ம பிளான் பண்ணி இருக்குதுங்க. 2 BHK 35 lakhs இடத்தோட வீடு. கரெக்ட்ங்களா? நம்ம அந்த பிளான்லயும் பண்ணி இருக்குதுங்க. சூப்பர்ங்க. அதே மாதிரி 3 BHK போயிட்டு அப்படினா பிரதர், 3 BHK வந்து ஒரு 55 lakhs வரும். 55 lakhs. அதே மாதிரி நம்ம கஸ்டமைசேஷன் எப்படி வேணாலும் கட்டி தரலாம். கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம். கரெக்ட்டா? அதாவது அதாங்க விஷயம். அதாவது நீங்க வந்து பார்த்தா இங்க ஒரு சென்ட்டா நீங்க புக் பண்ணீங்க அப்படினா 599,000 ரூபாய் இருந்து அது பார்த்தா ஒரு சென்ட் நீங்க கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க 4 இடத்துல விசாரிச்சிட்டு கூட வாங்க. அதாவது 4 இடத்துல விசாரிக்கும் போது அங்க இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்களா, இந்த மாதிரி அமெனிட்டிஸ் கொடுத்திருக்காங்க, இப்படி ஒரு ரோட் பேஸுக்கு பக்கத்துலயே, ரோட் பேஸுக்கு பக்கத்துலனா அது ஒரு 10 அடியில் வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டே கூட கடைசியா இங்க வாங்க. ஆனா இங்க வந்தீங்கன்னா புக் பண்ணாம போக மாட்டேங்க, ஏன்னா அவ்வளோ நேச்சுரலா இருக்கு இந்த இடம். ஸோ நீங்க ஃப்ரீயா இருந்தாலும் சரி, உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோலில் நம்பராக கொடுத்துருக்கேன், மேலே டைட்டிலே கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். உங்களை கூட்டிட்டு வந்து இந்த இடத்த காமிக்க வச்சு உங்களை புக் பண்ண வைக்கிற வரைக்கும் பிரதரே பார்த்துக்குவாரு. ப்ரீ புக்கிங் இப்போவே போயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று, கீழே அவங்க நம்பர் கொடுத்துருக்க ப்ரீ புக்கிங்க்கு நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு ப்ரீ புக்கிங் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எல்லா இடமும் டக்கு டக்கு டக்குன்னு செயலாயிட்டு இருக்கு. நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கான்டாக்ட் டீல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ண முடியும் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான கண்டெக்டாக இருக்கும். பிடிச்சிக்கலாமா பிரதர்? ஓகே. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். ஸோ பிரதர் ரொம்ப சூப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஏன்னா இவரோட பர்சனல் நம்பர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டக்ட் பண்ணி டெஃபினட்டாக வந்து பார்த்தா இதை ப்ரீ புக் பண்ணி இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கடவுள் இல்லத்தை நினைவாக்குங்க. ஓகேங்களா? ஓகேங்க. பிடிச்சிக்கலாம். இல்லை இப்போது இதில் வந்துட்டு